நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கான பொதுவான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் நம்மளோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ராசி பலன் அதாவது பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை சார் நமக்காக சொல்ல போறாங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை நேரடியா நீங்க சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்து அதுல உள்ள யோகங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க நிச்சயமா சாரை நீங்க நேரடியா சந்திக்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க சாரை வந்து நேரடியா சந்திக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான நம்பர் மட்டும் தான் அந்த எண்கள் அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நானும் ஒருமுறை முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி சார்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் சாரை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிடலாம் வணக்கம் சார் தீமகி தன்னோ தந்தி ஓம் ஆதித்யாய யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பொதுவாவே ஒரு வாரம் தொடங்க போது அடுத்த வாரத்துக்கான பலன்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வந்து ஆர்வமா நம்மளுடைய நேர்கள் எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க இப்போ ஒரு வாரத்துல நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம் ஒரு புது வாரத்துல அப்படின்னா அந்த வாரத்தினுடைய சிறப்பு என்னவா இருக்கும் இந்த வாரத்துலயாவது நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் வருமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க சோ இந்த வாரத்துக்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க சார் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி தேதி வருது அதாவது சஷ்டி திதி அப்படிங்கிறது மாதத்துக்கு இரண்டு முறை வந்தால் கூட செவ்வாய்க்கிழமை நாட்களில் சஷ்டி திதி வர்றது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது முருகப்பெருமானுடைய அந்த விரதம் இருக்கிறதுக்கு பெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு ஆதாயமாக கிடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குது அதே செவ்வாய்க்கிழமைனால சஷ்டி திதி வர்றது நல்லது அதே மாதிரி இது இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதாவது இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த உண்டான கிருத்திகை நட்சத்திரம் வருது அப்போ கிருத்திகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில திண்டாட்டம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதே வாழ்க்கையில வந்து கொஞ்சமாவது கொண்டாட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த கிருத்திகள் வர்றதுனால தான் அந்த மாதிரி இந்த கிருத்திக நாள் அன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் உங்களுடைய பிரார்த்தனைக்கு வேண்டுதல்களுக்கு முருக பெருமானை வந்து பாதயாத்திரை சேர்ந்து வழிபாடு வச்சுக்கிறதுக்காக சிறப்பாக இருந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த வாரத்தில் இரண்டு நாட்கள் சிறப்பான நாட்களாக இருந்துகிட்டு இருக்கு அருமை சார் இப்போ பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களை பார்க்கலாம் முதல்ல மேஷம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும் தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும் நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சிறப்புக்கள் நிறைந்த இந்த வாரத்தில் பாம்பை கண்டு பயப்பதை விட இந்த பள்ளியை கண்டு மதிக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் பள்ளியை கண்டு மதிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் இப்போதான் கேள்விப்படுறேன் அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கீங்க அடுத்து ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார் ரிசபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் புதனும் சூரியனும் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது நல்லது பொதுவாகவே புதனும் சூரியனும் சேரும்பொழுது புதாத்தி யோகம் இருக்கிறதுனால கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அதே மாதிரி வித்தைகள் கற்றுக்கக்கூடிய ஒரு மொழி அல்லது வந்து ஒரு பாடம் அப்படிங்கிறத விட பல்வேறு விதமான விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பிற்கால வாழ்க்கையில் கல்வி மட்டுமே உதவாது பொதுவான அறிவு சம்பந்தப்பட்ட சமூக சிந்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வளர்த்துக்கணுங்கிற எண்ணம் தானாகவே மாணவர்களுக்கு உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது அதுவே குருவும் சனியும் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்தியை பயன்படுத்தி அந்த தொழிலில் வந்து பயபக்தியோடு கவனித்து அதில் ஓரளவு பக்குவமான பண வரவுகளை சந்திக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இந்த கடுகு சீரக டப்பாவில் ஒரு ரூபா காயின்ஸ் போட்டு வைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் கல்வியும் சிறப்பான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பொது அறிவும் வந்து சிறப்பாக தானாகவே வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க ஸோ தொடர்ந்து மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் வார ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறார் பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அதில் கொஞ்சம் நட்டம் அப்படிங்கிறது பொதுவான விதிதான் ஆனால் உங்களுடைய புதன் பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பாக மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஓரளவு சிறப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் கடந்த வாரங்கள் கடந்த மாதங்களில் கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கான ஓரளவு அந்த காரிய வெற்றி இந்த வாரம் அமைச்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் அமையும் அதே மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்கும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு சகாயமாகவும் சந்தோஷமாகவும் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது பணியில் வந்து பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அரிசியும் பருப்பும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் ஐயர்து நல்லாதாமையும் நிறைய மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படிங்கிற நிறைய கனவுகளோட இருக்காங்க சோ அவங்களுக்கு நல்லபடியா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்து கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் சின்ன சின்ன குதர்க்கங்கள் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் கணவன் சொல்கிறது மனைவி சொல்கிறத கேட்டுக்கக்கூடிய பக்குவம் இருந்தால் கூட இந்த வாரத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் குறிப்பாக பிள்ளைகள் மூலமாக பெற்றவங்களுக்கு சண்டை வந்துகிட்ருக்கோம் அதாவது இந்த குழந்தை செல்ல குழந்தை இந்த குழந்தை பண்ணின தப்பு தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனைவி பேசுகிறது கணவர் வந்து அதை கண்டிக்கக்கூடிய ஏன்னா இந்த வயசில் கண்டித்தா தான் பிற்கால வாழ்க்கையில் வந்து அவங்க தண்டிக்கப்படாத ஒரு தார்மீகமான வாழ்க்கை வாழ முடியுங்கிற சிந்தனையோடு கணவர் பேசக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இதன் மூலமாக பெற்ற பிள்ளைகள் மூலமாக பெற்ற புத்தர்கள் மூலமாக ஒரு சில வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் பிள்ளைகளுடைய நிகழ்காலம் மட்டுமல்ல எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை வந்து திட்டங்களாக தீட்டுவதற்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையோடு எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு திட்டமாக செயல்படுத்துவதற்கும் நல்லது ஒரு கட்டமாக இந்த வாரம் அமைச்சிகிட்டு நல்ல திட்டங்களும் கட்டமாக அமையக்கூடிய இந்த வாரத்தில் வந்து

எப்படி இருக்கும் சொல்லுங்க சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புக்கள் தானாகவே தவிடுபடியாக கூடிய ஒரு தார்மீகமான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் அமையும் வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துட்டு இருக்கும் நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வந்து சாதகமான அல்லது சந்தோஷமான தீர்ப்பு உங்களுக்கு அமையும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும் ஆனால் அரசியலில் உள்ளவங்க மட்டும் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணுங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நீங்கள் துயரப்படக்கூடிய அதாவது மிக மிக குறுகிய கால பதவியாக கிடைக்கக்கூடிய மிக மிக தண்டனை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவங்க மட்டும் கவனமாகவும் சில நேரங்களில் மௌனமாகவும் இருக்கிறது நல்லது அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கன்னிராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்னைய காரிய காரியத்தில் ஓரளவு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் உழைச்ச உழைப்புக்கான மதிப்பு அல்லது சிறப்பு இந்த வாரத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் நீண்ட நாள் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே சின்னத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் வந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் இருக்கக்கூடிய கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சிறப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது நல்லது அடுத்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் திருமணம் அப்படிங்கிறது வந்து மறுமணமில்லாத திருமணம் முடிவாகக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு அழகான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேர் கிடைக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகரிக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்கள் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான வாய்ப்பும் இந்த வாரம் ஆரம்பமாகும் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து நெலாச்சோறு சாப்பிட்றது நல்லதாக அமையும்

உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாகவே அமையுது அதே சமயத்தில் போர்வெல் போடுறது விவசாய கருவி வாங்குறது விவசாய சம்பந்தப்பட்ட நிலங்களுக்கான ஒரு சில அந்த உரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்குறதுல வந்து தங்கு தடை கடன் இல்லாத வரவுகளோடு அமையக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் பாக்கியம் மிகுந்த இந்த வாரத்தில் மன்னிப்பவன்தான் மனிதன் என்பதை நினைவில் கொள்வது நல்லதாகவும் அமையும் நிச்சயமா சார் மன்னிப்பவன் தான் மனிதன் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க அதை நினைவில் வச்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார் தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது நல்லது அதே சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு உபஜய லாபஸ்தானாதிபதியாக வர்றதுனால கடனை வாங்கியாவது ஆடம்பரம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்ருக்கும் கேட்ட இடத்துல உதவி கிடச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம சம்பாரித்து ஒரு ஆடம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறத விட சம்பாத்தியத்தின் மூலமாக ஆடம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறத விட கடனை வாங்கியாவது உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் தனுசு தனுசராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான விதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட இதே தனுசு தனுசராசியை சேர்ந்தவங்க இந்த வாரத்தில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து வெகு சீக்கிரமே திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நிச்சயமும் நிதர்சனமும் கலந்த இந்த வாரத்தில் வாகன பொம்மைகள் தானம் செய்வது நல்லதாக அமையும் கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி கடன் கொடுக்குறதும் கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த வாரத்தில் கடன் வாங்குறதும் எளிமையாக இருக்கும் அதை திரும்ப சீக்கிரமாக கொடுக்கறதுக்கான அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் சனி பகவான் நான்கு கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது புத ஆதித்ய யோகம் இருக்கிறது ஒரு சிறப்பு அதே மாதிரி கோடீஸ்வர யோகம் இருக்கிறது ஒரு சிறப்பு வித்தைகள் கற்றுக்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதைவிட சிறப்பு சமுதாயத்தில் நம்ம எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் எவ்வளவுதான் திறமையாக இருந்தாலும் வல்லவராக வாழணுங்கிற எண்ணத்தை புகுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து குதூகலம் சந்தோஷம் அதே சமயத்தில் கணவன் மனைவியுடைய அன்பு அரவணைப்பு அன்யோன்யம் இதுவெல்லாம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை மிகுதியாகும் சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை உள்ள அதற்கான முயற்சியுள்ள ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த வாரத்தில் சொந்த வீடு வாங்குவதற்கான ஒரு அச்சாரம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உப்பு மற்றும் புளி வகைகள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் வீடு வாங்குறதுன்றது பல பேருனுடைய கனவா இருக்கு சார் ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஒரு ஆரம்பம் கட்டமா இந்த வாரம் அமையும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கும் சகோதர வகையில் தேவையில்லாத சங்கடம் உருவாகக்கூடிய அல்லது சகோதரி வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உறவு வகையில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துகிட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வகையில் நிறைய பேர் உள்ளூரில் உத்தியோகம் கிடைக்கல அல்லது நல்ல உத்தியோகம் கிடைக்கலன்னு கவலைப்படுறவங்க உங்களுக்கு ஜாதக ரீதியாக உத்தியோக அமைப்பு இருந்தால் கூட அந்த உத்தியோகம் தேடுவதில் வந்து சொந்த ஊர் அப்படிங்கிறத விட வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் உத்தியோகம் தேடினீங்க அப்படின்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேர் சொந்த தொழில் பண்ணிட்டு இல்லையா அந்த சொந்த தொழில் செய்கிறவங்களில் சிறு தொழில் செய்கிறாங்க இல்லையா இந்த பாதையோரம் கீரை வைக்கிறவங்க அல்லது ஊதுபத்தி மெழுகு தயாரித்து விற்பனை செய்கிறவங்க அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஓரளவு கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய கணிசமான வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது நிலையான வருமானம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரம் வாரத்தில் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கை வர முறையோடு கையாளத் தெரிகிறது நல்லதாக இருக்கும் கடைசியாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாரமாகவே இந்த வாரம் அமையத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்னு சொல்லியிருக்கீங்க சார் அடுத்து மீனம் ராசிக்கு எப்படி இருக்குது சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் அதிகார பலத்தோடு ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் அதிகாரமான முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த அதிகாரமான முயற்சியில் கூட வந்து ஆதாயமும் அனுகூலமும் பண வரமும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும் நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து மேன்மை கிடைக்கக்கூடிய அல்லது அந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கியங்கள் வசூலாகக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்ருக்கும் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துகிட்ருக்கும் உங்களுடைய வாய்ப்பேச்சில் வந்து வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானம் கட்டணமும் வெகுமானமும் மிகுதியாகும் தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும் இந்த வாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய இந்த வாரத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தாபனம் அல்லது வியாபார ஸ்தாபனத்தில் சிட்டு குருவியின் வண்ணப்படத்தை மாட்டி வைக்கிறது நல்லதாக அமையும் சார் பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களை சொன்னீங்க ஒரு ஒரு பொதுவான கேள்வி ஒன்று இருக்கு சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குறாங்க

ஆகுது வரவே மாட்டேங்குது இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கடன் வாங்கினவங்க பயப்பட்டது அந்த காலம் ஆனால் கடன் கொடுத்தவங்களே பயப்பட வேண்டிய காலமாக இந்த களிகாலம் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய காலமாக இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே கடன் கொடுக்குறவங்க வந்து நேரம் காலம் பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து கொடுக்கணும் இன்றைக்கி பெரிய பெரிய ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதாவது பெரிய பெரிய வணிக வளாகங்களுக்கு கொடுக்கறது அதே மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறைகளை வந்து கோடிக்கணக்கில் கடன் கொடுக்குறவங்க அந்த கடன் கொடுக்கக்கூடிய திதி அல்லது நட்சத்திரம் பார்த்து தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பொதுவான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம சின்ன சின்ன கடன் கொடுக்குறவங்க அந்த நேரம் நேரம் காலம் நட்சத்திரம் திதியெல்லாம் பார்க்கறது இல்லை இப்படி திதி தவறி கொடுக்கும் பொழுது அதாவது கடன் உங்ககிட்ட வாங்கினவங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் கூட அந்த கடன் உங்களுக்கு திருப்பி வந்து சேர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தடங்கள் ஏற்படும் அல்லது உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் கடன் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வராமல் இருந்துகிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் கொடுத்த கடன் அதாவது நீங்கள் கடன் கேட்கல அதே மாதிரி அடுத்தவங்க காசு கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கல ஆனால் உங்களுடைய கையிலிருந்து நீங்கள் கொடுத்த கடனாக கொடுத்த அந்த தொகை உங்களுக்கு திருப்பி வரணும் அப்படின்னா அதற்கு வந்து வெள்ளிக்கிழமை நாளில் வெண்பொங்கல் வச்சுக்கணும் உங்களுடைய வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை நாட்கள் வந்து வெண்பொங்கல் இருந்துகிட்டு இருக்கணும் அதே மாதிரி சக்கர பொங்கல் வச்சுக்கணும் வெண்பொங்கல் சக்கர பொங்கல் இரண்டுமே வச்சுக்கணும் அந்த இரண்டு பொங்கலை எடுத்து வச்சு அந்த இரண்டு பொங்கலையும் இலையில் வந்து ஒவ்வொரு கரண்டி போட்டு நடு பகுதியில் வந்து பருப்பு தீபம் போடணும் துவரம்பருப்பு வந்து நீங்கள் தீபம் போட்டாலும் சரி அல்லது ஒரு அகல் விளக்கில் துவரம்பருப்பு எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு அகல் விளக்கில் தீபம் போட்டாலும் சரி அந்த ஒரே தளவாலை இலையில் இந்த பக்கம் வெண்பொங்கல் அந்த பக்கம் சங்கர பொங்கல் நடுப்பகுதியில் வந்து இந்த துவரப்பருப்பு சம்மந்தப்பட்ட விளக்கு வச்சு வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் பிரார்த்தனை வந்து எந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு படுதோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் இந்த தெய்வத்தை தான் வழிபாடு பண்ணணும்னு கிடையாது ஆனால் கண்டிப்பாக பைரவர் சாமியை வந்து மனசில் நினச்சி வழிபாடு வச்சுக்கிறதே நீங்க வழிபாடு பண்ணும்பொழுது பைரவர் சாமியை நினைச்சிருக்கிறது அல்லது எங்களுடைய கோலசாமி நினைச்சிருக்கிறது நல்லதுRenderTarget இருக்கோம் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது எந்த நாள்ல பண்ணலாம் அப்படினு கேட்டீனா புதன் கிழமை நாள்ல பண்றது நல்லது சனிக்கிழமை கிழமை நாள்ல நல்லது இந்த புதன் சனி இரண்டு கிழமைகளிலும் பண்ணுவது நல்லதா தான் தந்துட்டு இந்த பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெண் பொங்கல் சக்கர பொங்கல் தவரப்பறு என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டீனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல அல்லது ஏதாவது ஒரு கோயில்ல கருங்கல் இருக்கும் இல்லையா எந்த இடத்துல கருங்கல் இருக்குதோ அந்த கருங்கல்லுக்கு மேலே இந்த இரண்டு பொங்கலையும் வச்சுட்டு அந்த கருங்கல்லுகளுடைய நடுப்பகுதியில்ல இந்த ஒரு வச்சுட்டு நீங்க ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு வந்துடுங்க கண்டிப்பா உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் கூட அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு சகாயமான வரவு வந்து அந்த வரவு வந்ததுக்கப்புறம் இந்த பழைய கடனை எல்லாம் கொடுத்து முடிச்சிடலாம் தான் நம்ம நல்லா இருக்க எண்ணம் அவருடைய மனசுல வந்து உங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே உணர முடியும் ரொம்ப அருமையாக கடன் வர்றதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க சார் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கறவங்க வந்து பொதுவாக இந்த நாள் இந்த கிழமை அப்படின்னு பார்த்து கொடுக்கணுமா அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட நாலு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார் கண்டிப்பாக கடன் கொடுக்கிறவங்க நான் நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்ன மாதிரி அதாவது பெரிய பெரிய வணிக வளாகங்களுக்கோ அல்லது திரைப்பட சம்பந்தப்பட்ட துறைகளுக்கோ கடன் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கலந்து ஆலோசித்து தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் வந்து இன்றைக்கி நிறைய சேட்டுமார்கள் எதுக்கு சேட்டு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க நிறைய உட்காந்த இடத்துலேயே இந்த பணத்தை இந்த பக்கம் கொடுத்து அந்த பணத்தை வட்டிக்கு வாங்கி உட்கார்ந்த இடத்துலேயே சொகுசாக நல்லா வாழக்கூடிய ஒரு தகுதி அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படி உள்ளவங்க வந்து நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு இந்த மனுஷாளுக்கு இந்த ஜாதகருக்கு இந்த திதியில் கடன் கொடுக்கலாமா அதை வந்து இவருக்கும் எனக்கும் ஒத்து வருமானு இவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து கேட்பாங்க இதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து கடன் கொடுக்குறக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் கொடுத்து கடன் சரியான வகையில் திரும்பி வந்தால் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதே கடன் கொடுத்து கழகம் வந்துன்னு வைங்களேன் அதாவது கடனையும் கொடுத்து கை காசையும் இழந்து கழகம் வந்து கச்சேரி என்று சொல்லக்கூடிய நீதிமன்றம் போய் நிற்கக்கூடிய ஒரு அவலநிலை வரும் இல்லையா அப்படி வாராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான நாள் நட்சத்திரம் திதி பார்த்து கடன் கொடுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சாஸ்திர ரீதியாக மதிக்கப்படுகிற அந்த சாஸ்திரத்தை வந்து கையாளுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த கடன் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வர்றது கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வெறும் ஐநூறு ரூபாய் கடனுக்காக வந்து பிரச்சனை வர்றதும் இருக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு பிரச்சனை வராமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்களும் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அது அவரவர் ஜாதகத்தை பொறுத்து அவரவர் ஜாதகம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜாதகமும் அவருடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்காகத்தான் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நட்சத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது தான் ஒரு முன் ஜாக்கிரதையான முன் உதாரணமான முன் அறிவிப்பா இருந்துட்டு இருக்கு நிச்சயமா சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த கிழமையில கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க கொடுத்தா திரும்ப காசுன்னு ஒவ்வொரு ஜாதகத்தின் படியும் என்ன கிழமை என்ன நாள் நட்சத்திரம் பார்த்து கொடுக்கணும் அதே மாதிரி வாங்குறவங்களுடைய ஜாதகமும் இவங்கள ஜாதகமும் அந்த ஒரு செட் ஆனாதான் கடன் வரும் கொடுக்கல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றி சார் கடன் பிரச்சனைக்கு வந்து ஒரு பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொன்னீங்க அப்புறம் பன்னெண்டு ராசிக்கான பொதுவான வார ராசி பலனையும் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒருவருக்கு உதவி செய்தாலும் சரி ஒருவருக்கு நன்மை செய்தாலும் சரி ஆத்தல கொட்டுனாலும் அளந்து கொட்டு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொன்ன விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தேகமில்லாமல் எடுத்து சொல்லி ஒரு மனுசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பொதுவான பன்னெண்டு ராசிக்கான பலன்களை சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை பத்தி நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நேரடியாக சந்திக்கணும் உங்க ஜாதகத்துல என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்க நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சு நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாரை நேரடியாக சந்திக்கலாம் இதே மாதிரி அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்